எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்லயே நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா பெயிண்ட் வந்து தயாரிக்க போறோம். யூஷுவலாவே பெயிண்ட் தயாரிக்கணும்னா பிக்மெண்ட், சால்வெண்ட், பைண்டர், அடிட்டிவ்ஸ் அப்படின்ற 4 பொருட்கள் தேவை. அதை நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா பண்றோன்றதும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெயிண்டெல்லாம் நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய ஆக்ரலிக் ஃபேப்ரிக் பெயிண்ட் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சூப்பரா கிளீன் பண்ணி இந்த மாதிரி கிளீனா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். சோ எப்படி இதை கிளீன் பண்ண போறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லனா வந்து பாத்திரங்கள் இல்ல மக் இல்ல ஜக் எது இருக்கோ அதுல இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறோம்னா அதுல நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட்ன்றது நிறமி, அதாவது கலர் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி சால்வெண்ட் அப்படின்றது தண்ணி இல்லனா தின்னர் இல்லனா நெயில் பாலிஷ் ரிமூவர் போன்ற சப்ஸ்டன்ஸ் தான் சால்வெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பைண்டர் அப்படின்னா நம்ம அந்த கலருக்கு யூஸ் பண்ணுற அந்த கலரும் நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட், வாட்டர் இல்லைனா தின்னர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறது, அதாவது இணைக்கிறது அப்படின்றது தான் பைண்டர். கடைசியாக அடிட்டிவ்ஸ் அப்படின்றது நம்ம இந்த தயாரிக்கிற பெயிண்டோடைய கலரை என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது உயர்த்தி, கூடவே வந்து ப்ரஷ்லலாம் எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு கொண்டு வர்றது அடிட்டிவ்ஸ். இந்த 4 இருந்தால் தான் பெயிண்ட் தயாரிக்க முடியும். இப்போ முதல்ல இந்த கண்டெய்னர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 5 to 10 minutes போட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் இல்லை சோப்பு இல்லைனா வேறு ஏதாவது பவுடர்ஸ் இருந்ததுனால், இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் இந்த பெயிண்ட்ஸ்லாம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் பாட்டில்ஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் வந்து தைலம் டப்பா இருக்கும் தெரியுங்களா, அது எடுத்துக்கலாம். இல்லைனா பெருங்காய டப்பாலாம் இருக்கும் பாருங்க குட்டி குட்டியாக, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மஞ்சள் குங்குமம் ஸ்டோர் பண்ணுற பெரிய பெரிய டப்பாஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்தால் அது கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எல்லாம் தெரியணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தான், நம்ம பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு வயலட் கலரில் எடுத்துருக்கோம் இல்லையா பாட்டில், அதையும் வந்து க்ளீன் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பியும் ஒரு வாட்டி அலசி அழகாக க்ளீன் பண்ணால் பல 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 பலன்னு நமக்கு இந்த ஆக்ரிலிக் ஃபேப்ரிக் பெயிண்ட் பாட்டில் ரீயூஸ் பண்ண இப்போ தயாராக கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு எவிடெண்ட்டாக எல்லா ப்ரொசீஜர்ஸும் நமக்கு தெரியணும் இல்லையா, அந்த காரணத்துக்காக இந்த 3த்தையும் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறோம். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் கண்டிப்பாக புரியாது. இந்த ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா பிக்மெண்ட், சால்வெண்ட், பைண்டர், அடிட்டிவ்ஸ், அதில் இந்த பைண்டர் அண்ட் அடிட்டிவாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ நமக்கு யூஸ் ஆக போகுது. அதாவது பைண்டர்னால் நம்ம போர் பண்ண போகிற அந்த கலர் ப்ளஸ் கூடவே அந்த வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்ஃபெக்ட் பைண்டர், ஒரு பர்ஃபெக்ட் அடிட்டிவாக இது செயல்பட போகுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே ஒயிட்டாக இருக்கிற எந்த க்ளூ வேணாலும், கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 2 ml நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்தீங்கன்னா அதே 2 ml நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்டரும் ஆட் பண்ணணும். வாட்டர் கொஞ்சம் அதிகமானாலும் இல்லை ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் அதிகமானாலும் நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால் ஈக்குவலாக நீங்கள் பண்ணும் பொழுது ஓவர் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான அந்த ஒரு குழகுழப்பான யூஸ்வலாக பெயிண்ட் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பெயிண்ட்டையும் வாட்டரையும் நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு கேக் பண்ணுறோம் இல்லை ஆம்லெட் பண்ணுறோன்னா எப்படி நம்ம அதை பிளெண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி இதை நல்லா அடிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன், 12 rupees ஒர்த் ஸ்கெட்ச் பென். அதோட பாட்டமில் இந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த டை, அதாவது பிக்மெண்ட் இருக்கிற இந்த கேட்ரிட்ஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த டையில் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். மேல் பக்கம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பூனில் ஒரு ட்ராப்பாக தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றும் பொழுது கீழே அப்படியே அந்த பிக்மெண்ட் வந்து இறங்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சொட்டு சொட்டாக அந்த பிக்மெண்ட் கீழே இறங்கும் பொழுது நம்ம மேலே ஒரு ஒரு சொட்டா அப்படியே அந்த வாட்டரை வந்து விடணும். அப்படி விழும்போது இந்த பிக்மெண்ட் நமக்கு கரெக்டாக அந்த பாட்டிலில் கிடச்சிரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே 12 ரூபீஸ் ஸ்கெட்ச் பென் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் 2 இந்த மாதிரி பிக்மெண்ட் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா அதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25 ரூபீஸ்க்கு பெரிய ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா அது ஒன்று இருந்தாலே நமக்கு போதும். ஸோ எய்தர் 12 ரூபீஸ்னால் நீங்கள் 2 யூஸ் பண்ணணும். அதுவே வந்து 25 ரூபீஸ் லாங் ஸ்கெட்ச்னால் நீங்கள் ஒரே ஒரு கார்ட்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து கடைசியாக அது ஒயிட்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த சொட்டு சொட்டாக வந்து தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி. ஸோ நமக்கு தேவையான அளவு இதில் பிக்மெண்ட் வந்து இப்போ கிடைச்சாச்சு. ஸோ இதில் பிக்மெண்ட்டும் இருக்குது, சால்வெண்ட்டும் இருக்குது, பைண்டரும் இருக்குது, அடிட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ நல்லா இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதாவது டூத்பிக்கில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்லலாம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சோம் இல்லையா, அது நல்லா ஒட்டிக்கிச்சதுனால தான் உள்ளே இருக்கிற கலர் வந்து வெளியே தெரியல. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டூத்பிக்கில் நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஷேக் பண்ணணும், இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ வந்து எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணணும், நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நல்லா நான் சொன்ன மாதிரியே நொர வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மூடி போட்டு இதை நல்லா வந்து நம்ம ஷேக் பண்ணிடலாம். ஸோ ஷேக் பண்ணிட்டோன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா எல்லா பக்கமும் எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்மளுடைய கலர் கரெக்டாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் பிக்மெண்ட் இதே மாதிரியே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மேலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணியை ஊற்றி கீழே வந்து இந்த மாதிரி பிக்மெண்ட்டை வர வைக்கணும். பண்ணிங்கன்னா நமக்கான செகண்ட் கலர் க்ரீன் கலரும் தயாராகிடும். சரிங்களா? ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஃபேப்ரிக் க்ளூலாம் வந்து உடனே காயாது, அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த கார்ட்ரிட்ஜையும் நம்ம தண்ணி ஊற்றி அந்த கலர் எடுத்துட்டோம். ஸோ இதையும் நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணி அதுக்கப்புறமா மூடி போட்டு ஷேக் பண்ணி இந்த க்ரீன் கலரையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து டர்மரிக் இல்லை குங்குமம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோன்னா இன்னும் பெயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பர்பிள் அண்ட் வயலட் 2 கலரையுமே இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இதுவும் இருக்க போகுது. ஸோ இந்த கலரையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இன்னும் உங்களுக்கு லாங் லைஃப் வரணும்னா நீங்கள் தின்னர் இல்லைனா நெயில் பாலிஷ் ரிமூவர் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான 3 கலர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்கள் 12 கலரையும் ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒயிட் கலருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதே மாதிரியே கம் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சாக் பீஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஒயிட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கோங்க. இப்போ கலர் கம்பேரிசன் கடையில் வாங்கினது லெஃப்டில் இருக்குது, நமக்கு ரைட் சைடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது இருக்குது. கலர் 2 மேட்ச் ஆகுதா? ஸோ இதே மாதிரியே பாருங்கள், ப்ளூ கலர்லேயும் இதே மாதிரியே பாருங்கள், ராயல் ப்ளூ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக டர்மரிக் குங்குமம் இல்லைனா இங்க் உஜாலா இந்த மாதிரி விஷயங்கள் நீளம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஸ்கெட்ச் பென் மட்டுமே வச்சுட்டு நம்ம 12 கலரையும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலரெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பாக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பாக்கு தட்டி எடுத்துட்டு ஸோ நான் வந்து பாக்கு தட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உடன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஃபெவிகால் இல்லை வேறு ஏதாவது க்ளூ கம் அப்ளை பண்ணி நம்ம இந்த உடன் ஸ்பூனை அப்படியே திருப்பி இந்த அரேக்கா பிளேட் அதாவது பாக்குத்தட்டில் ஒட்ட போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாக்குத்தட்டில் நம்ம கம்மல் பண்ணியிருக்கோம், ஒரு செருப்பு கூட பண்ணியிருக்கோம், அதுவும் அக்யூ ப்ரெஷர் செருப்பு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் உங்களுக்கு நான் கீழே தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிஸ்தா ஷெல்லை நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிஸ்தா ஷெல்லோட அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே லைனாக ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே மாற்றி 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 நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். அடுத்து இப்போது பெயிண்டிங் செஷன். ஓகேங்களா? நம்ம பெயிண்டெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ப்ரஷ்ஷில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட்டு நீங்கள் வந்து இதில் அடிங்க. நான் சொன்னேன் இல்லையா ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன்னு. இப்போ அடித்தோன்னு இந்த கலர் எவ்வளோ லைட்டாக இருக்குது, அதே கலர் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டார்க்காக அவ்வளோ ஷைனிங்காக மாறிச்சு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் நானே வந்து எதிர்பார்க்கல. அது எதனாலனா அந்த ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம யூஸ் பண்ணதால தான். பாருங்கள், இந்த ஸ்பூனோட அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு க்ரீன் தெரியுதா? ஆனால் கீழெலாம் பாருங்கள், காஞ்ச இடத்துல பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ காய காய இந்த பெயிண்ட் வந்து நல்ல கலர் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப பிரைட்டாக ஷைனியாக தெரியுது. அதுக்கு காரணம் அந்த ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ ரெட் கலர் கூட பாருங்கள், அப்படியே செர்ரி பழம் மாதிரி இருக்குல்ல, பிச்சு சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட் முடியாதே. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியே நம்ம வந்து ப்ளூ கலர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது வயலட் ப்ளஸ் ராயல் ப்ளூ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதையும் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ நான் அடிக்கிற கலர் எவ்வளோ லைட்டாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பூனுடைய அந்த ரைட் சைட் பாருங்கள் மேலே டாப்பில், அதெல்லாம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா அது காஞ்சிருச்சு, அவ்வளோ டார்க்காக இருக்குது. இதெல்லாம் அடிக்கும் போது இவ்வளோ லைட்டாக இருக்குது. இட் இஸ் டியூ டு த ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வால் டெக்கர் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி, அப்படின்றதுனால தான் கூடவே வந்து ஒரு கிராஃப்ட்டும் நம்ம செஞ்சு நம்ம பெயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் அழகாக வந்து ஒரு வால் பிளேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஈஸியாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஸோ டெஸ்டிங்காக தான். ஸோ பாருங்கள், இது கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை ஓகேங்களா. ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ வீட்லேயே ஒரு பெயிண்ட்டை தயாரித்து அது மூலயமா ஒரு வால் பிளேட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வால் பிளேட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான கிராஃப்டோட சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.